ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் பிஓ எக்ஸாமுக்கான, அதாவது லாஸ்ட்டு 10 டேஸ் ஸ்டடி பிளான். எல்லாருமே இந்த பிஓ எக்ஸாமில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி, ஸோ ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது வந்து 10/9/2023 வந்து ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாம் 10 வந்து கம்மிங் 10 வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் நமக்கு இருக்கிற ஒரு ஃபைனல் சான்ஸ் வந்து இந்த 10 டேஸ் தான். இந்த 10 டேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும், போஸ்டிங் வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த 2023 டிஆர்பியால் கண்டக்ட் பண்ண போகக்கூடிய ஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். ஸோ அதனால தான் நிறையா டெஸ்ட் பேஜஸ் வந்து நம்ம பிஓ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஃபைனல் டெஸ்ட்டு. இந்த பிஓ எக்ஸாமுக்குள்ள பிஓ எக்ஸாமுக்குன்னு ஃபைனல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 10 டேஸ் ஸ்டடி பிளான் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபைனல் ரிவிஷன் மெத்தட். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் வந்து நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த டெஸ்ட் பேஜ். ஸோ நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் ஃபைனல் ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஃபைனல் ரிவிஷனை மட்டும் நீங்கள் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ரிவிஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததுமே வேஸ்ட்டாக தான் போகும், மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. பட் அங்கே எக்ஸாம் காலில் 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும், அதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபைனல் ரிவிஷனில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்காக தான் நம்ம இந்த லாஸ்ட்டு 10 டேஸ் வந்து ஸ்டடி பிளானை வந்து ஸோ அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட் 10 டேஸ் பிளானை மட்டும் நீங்கள் கரெக்டான வேலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன், நீங்கள் இந்த பிஓ எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நல்லா நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு நீங்கள் வந்து ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூல் வைஸ் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 390 தான். ஸோ இதற்கான க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 30/8/2023. ஸோ டுடே தான் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் இதை பே பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த 10 டேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறீங்களோ, ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட போஸ்டிங் வாங்குறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக இந்த 2023 கவர்மெண்ட் அசிய கவர்மெண்ட் எம்ப்ளாயாக போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கிற தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.